பிஎஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிற இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்கன்னா உங்களோட சேலரி ஸ்லிப்பில் நிறைய காம்போனன்ஸ் இருக்கும். அதில் வந்து பேசிக் அண்ட் டிஏ மட்டும் தான் சேலரி அப்படின்னு சொல்லி பிஎஃப்ல பேசுவாங்க. பிஎஃப்ஐ பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் போகும். ஒன்று வந்து எம்ப்ளாயி சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் போகும், கம்பெனி சைட்லேருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் போகும். எம்ப்ளாயி சைட்லேருந்து எம்ப்ளாய்ட்லேருந்து பிஎஃப்காக ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க, கம்பெனி சைட்லேருந்து பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க, பென்ஷனுக்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. எம்ப்ளாயி சைட்லேருந்து 12% ஆஃப் சேலரி வந்து பிடிப்பாங்க, பிடிச்சி எடுத்து வச்சுருவாங்க. கம்பெனி சைட்லேருந்து 3.67% ஆஃப் சேலரி வந்து பிஎஃப்க்கு போடுவாங்க, 8.33% ஆஃப் சேலரி வந்து பென்ஷனுக்கு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எம்ப்ளாயோட சேலரி வந்து 14,000 இருக்குன்னா, இப்போ எம்ப்ளாய்ட்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் பிடிப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12% ஆஃப் 14,000 வந்து எம்ப்ளாய்ட் வந்து பிஎஃப்காக பிடிச்சி வச்சுருவாங்க. கம்பெனி சைட்லேருந்து 3.67% வந்து பிஎஃப்காக போடுவாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா 540 ருபீஸ் வரும். எம்ப்ளாய் பென்ஷன் இபிஎஸ்க்கு வந்து 8.33% ஆஃப் 14,000 பிடிப்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து கம்பெனி சைட்லேருந்து பே பண்ணுவாங்க, அது வந்து 1,166 ருபீஸ் ஆக மொத்தம். இப்போ கம்பெனி வந்து எல்லா அமௌண்ட்டையும் கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக பிஎஃப்க்கு வந்து 2,194 ருபீஸ் பே பண்ணுவாங்க, பென்ஷன் அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து 1,166 ருபீஸ் பே பண்ணுவாங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ அண்ட் இஸ் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை.